வணக்கம். ஒரு பிரேசுடன் ஒரு பாடலாசிரியர் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சற்று ஏறக்குறைய ஒரு 20 வருடங்களாக முழு நேர தொழிலாகவும் 300 படங்களுக்கு மேல ஒரு 1000 பாட்டு எழுதின அப்படிங்கிற ஒரு பெருமையோடையும் உங்களை சந்திக்கிறதுல இதற்கெல்லாம் காரணமா இருந்த என்னுடைய தமிழ் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலங்கிற ஊர்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா ஒரு காவல்துறை அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் குடும்பத்தில் நான் தான் மூத்த பையன். நிறைய பிரதர்கள் நிறைய சிஸ்டர்கள் எண்ணிக்கையில் அடங்காத நபர்களை கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தாலும் இந்த கவிதைங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே 5-6வது படிக்கக்குள்ளேயே பாட்டு எழுதுறது, ஏதாவது பட்டிமன்றத்துக்கு போகிறது, கவியரங்கம் போகிறது, இப்படி என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கவிதையை தவிர வேற எதுலையும் எனக்கு நாட்டம் இல்லை. அதனால அரசாங்க வேலை மற்ற வேலைகள் வாய்ப்பெல்லாம் கிடைச்சதெல்லாம் கூட ஒரு சின்ன வட்டத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேயே வாழ்க்கை போயிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல வேலைகளை விட்டு விட்டு ஒடியாந்துட்டு கடைசியில் சினிமாவுக்கு வந்து சேர்ந்தேன். அதற்கு வரத்துக்கு முன்னாடி பல கசப்பான அனுபவங்கள், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் போல இருக்கு, இவன் போய் கண்ணதாசன் மாதிரி ஆக போறானா அப்படின்னு ஏளனம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணம், எல்லா கவிஞனுக்கும் ஒரு காதல் இருக்க முடியாது, அது மாதிரி எனக்கும் ஒரு காதல்லாம் இருந்துச்சு. அந்த பொண்ணு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களை கட்டிக்கிறேன்னா சினிமாவை தான் நான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படி சினிமாவுக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து குடும்பம் நடத்துற இடத்துல கூட வாடகை குடியிருந்தேன். அங்க கூட நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு காலையில ஒரு கம்பெனிக்கு போகணும், இந்த டைரக்டரை பார்க்கணும், அந்த கம்பெனியில வாய்ப்பு கேட்கணுங்கிற கவலையோட கீழே இறங்குவேன். அந்த ஒரு 25 கொடுத்துறதுக்காரங்களும் இவன் ஒரு போறான் பாரு, இவன் ஒரு கவிஞனா, இவன் மூஞ்ச பாரு, இவன் கண்ணை பாரு, இவன் முகத்தை பாரு, இவன்லாம் பாட்டு எழுத போறானா, இவெல்லாம் பாட்டு எழுதி யாரெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் எங்க தலைவிதி அப்படின்லாம் தேவையே இல்லாமல்லாம் என்ன விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் தாங்கிட்டு படிப்படியாக முன்னேறி இந்த நிலைக்கு நான் ஆளாயிருக்கேன். என்ன விமர்சனம் பண்ணவங்களும் என்னை ஏளனம் செய்தவர்கள்லாம் இன்னைக்கு வீடு தேடி வந்து அன்னைக்கே உங்க கண்ணை பார்க்குறப்பே ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு, உங்க முகத்தில் ஒரு வட்டம் தெரிஞ்சிச்சு, நீங்க ஆகா நீங்க அன்னைக்கே ஒரு பெரிய கவியரசராக வருவீங்க அப்படின்லாம் இப்பயும் சொல்றாங்க. நான் அப்பயும் அதுக்காக வருத்தப்படல, இப்பயும் அதுக்காக சந்தோஷப்படல. ஒரு கவிஞனுக்கு அடிப்படையாக தேவை விமர்சனங்களையும் ஏளனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். அது இருந்தா தான் நம்ம வளர முடியும். அதை விட்டுட்டு அவங்க அப்படி சொன்னாங்களேன்னா அவர்கள் மற்ற கவிஞர்களை எவ்வளவு நேசித்தார்கள், கண்ணதாசனை தவிர வேற யாரையும் அவங்களுக்கு கவிஞரா ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் அவர்கள் கண்ணதாசனுக்கு எதிராக ஒரு தான் பாட்டு எழுத கிளம்பினோட அவர்களை எதிரிகளாக நினைச்சாங்க. அதனாலதான் விமர்சனம் பண்ணாங்கன்னு நீங்க பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்துட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் நமக்கு தெரியாது. அப்படியெல்லாம் வளர்ந்து போராட்டங்களுக்கு இடையில என்னுடைய முதல் படம் 1983 எம் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில முதல் பாடல் சிறைங்கிற படத்துல ராஜாத்தி ரோஜா போயின்னு ஒரு பாட்டு எழுதினேன். அது எழுதி முடிச்சவனே நிறைய பேர் சொன்னாங்க, மோதோ படமே இவன் சிறைன்னு பாட்டு எழுதுறான், இது வராது, பேர் என்னமா பிறைன்னு வச்சிருக்கான், அது அப்படியே தேஞ்சு போயிடும், இதுக்கு மேல அது வெளியில வராதுலாம் சொன்னாங்க. முத படத்திலே 100 டேஸ் சீல்டு வாங்கினா அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து போராடிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கேன். சினிமா துறையை குறிப்பா ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஒன்றும் இல்லை, இது ஒரு மக்கள் தொடர்பு சாதனம். ஒரு பிரைசூடன் சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா தெரியும். என் முகத்தை பார்க்காதவங்களுக்கு கூட யாரோ பிரைசூடன் ஒருத்தன் சினிமாவில் பாட்டு எழுதுறாங்கிறது ஈஸி ரீச்சிங். அவ்வளவுதான், பத்திரிகை துறையில் எழுதி நாம் என்ன ஒரு பெரிய அதுல சக்கரவர்த்தியா நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில் எனக்கு தொடர்புகள் ஏற்படும். நேரடியாக மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாஸ் மீடியாவில் ஒரு கிரேஸ்ல பிரைசூடன் ஒன்று சொன்னான்னா அது மற்றவர்கள் கேட்கறாங்க அப்படிங்கிற நிலையை இந்த சினிமாவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது இல்லாம ஒரு 6 மாசம் எழுதக்கூடிய ஒரு விஷயங்களை ஒரு பாடல்ல 3 நிமிஷத்துல எங்களால சொல்ல முடியும். ஒரு 3 நிமிஷத்துல ஒருத்தனை கெடுத்துட முடியும், 3 நிமிஷ பாடல்கள்ல ஒருத்தனை வாழ வைக்க முடியும், 3 நிமிஷ பாடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தினுடைய ஜிஸ்ட சொல்லிட முடியுங்கிறதுனால அது இல்லாம எனக்கு இயல்பா லகுவாக இதுதான் கையில வந்துச்சு. எனக்கு எது வருதோ அதானே செய்ய முடியும். நான் ராக்கெட்ல போகணும்னா அட்லீஸ்ட் அதுக்கு ட்ரைனிங் நாச்சும் போகணும்ல. பாட்டு எழுதுறது எனக்கு பை பர்த்ல இருந்து ஒரு இயல்பான கலையா இருந்ததுனால இந்த துறையை நான் தேர்ந்தேன். அப்ப இருந்த பாடலாசிரியர்கள் கூட ஒரு டெடிக்கேஷன் மட்டுமே பணம் சம்பாதிக்கணுங்கிறத காட்டிலும் இதை ஒரு தியாகமாக நினைத்தார்கள். அப்ப சினிமா அப்படி ஒரு அதுல இருக்கிறது ஒரு புகழ் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இப்ப சைமல்டேனியஸா படித்தவர்கள்லாம் வர ஆரம்பிச்சு கமர்ஷியல் பாயிண்ட் வியாபார நோக்கமும் சைமல்டேனியஸா எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாட்டு எதுனா இவ்வளவு காசு வரும். அப்ப இருந்த கவிஞர்கள் கவியரசு கண்ணதாசன் பட்டுக்கோட்டை இதுல பாட்டு எழுதணும், அதுக்கப்புறம் மாளிகை வாங்கணும், பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் தன்னைத்தானே நிரூபிக்கிறது தான் யார் அப்படின்னு நினைக்கிறத ஒரே நினைப்போட வந்தாங்க. இப்ப கமர்ஷியலாக நீ சினிமாவில் என்ன சம்பாதிச்ச, ஒரு பிளாட் கூட சொந்தமா இல்லையே, ஒரு இடம் வாங்கி போட்டியா, கார் வாங்கினியா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு.
அது இல்லாம அன்றைய சினிமா கவிஞர்களுக்காக சினிமா காத்திருந்துச்சு. கண்ணதாசன் என்று பாடல் எழுதி கொடுக்கிறாரோ, பட்டுக்கோட்டை என்று பாடல் எழுதி கொடுக்கிறாங்களோ, மருதகாசி அண்ணன் என்றைக்கு பாடல் எழுதி கொடுக்கிறாங்களோ, அது வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு சினிமா தயாரா இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல, செக் போஸ்ட் விட்டு இறங்குறவங்க பூரா பொட்டியோட கவிஞர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இன்டர்வியூக்கு போலனா, ஒரு நாள் ஸ்டுடியோ பக்கம் போலனா, என்னுடைய அட்டண்டன்ஸ் 10 பேருக்கு தள்ளி இருக்கு. அந்த அளவுக்கு காம்படிஷன் ஆகவும் இந்த சினிமா தொழிலை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். அதனால இப்ப இருக்கக்கூடிய கவிஞர் வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு, தன்னுடைய நிலையையும் தன்னுடைய கவித்துவத்தையும் தக்க வைத்துவதற்கு ஒரு போராட்டத்தையும் நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டம், ஒரு படமோ 10 படமோ 20 படமோ ஒரு குறுகிய எண்ணிக்கையில ரிலீஸ் ஆனிச்சு. அவர்களுடைய கவனங்கள் சினிமாவை தவிர வேற எங்கேயும் சிதறது இல்ல. இப்ப நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா 12 சேனல் வருது, 15 சேனல் வருது, எல்லாத்தையும் மீறி ஒரு கவிஞன் வெற்றி பெறணும். அப்ப கிருஷ்ணா முகுந்தான் ஒரு பாட்டு ஒரு 2 வருஷமா கேட்டு கேட்டு பைகாட்டாயிடும், மனப்பாடம் ஆயிடும். அப்ப கவிஞன் வரிகள் புரியும். இப்ப இந்த படம் விட்டா அந்த படம், இந்த தியேட்டர்ல ஒரு படம், அந்த படத்துல ஒரு தியேட்டர். அதனால இப்ப கவிஞனா வெற்றி பெறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு பிரம்ம பிரயத்தனம், சர்க்கஸ் விளையாட்டுன்னு அர்த்தம். பாட்டு எழுதும் போது உங்களை பாதிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இல்ல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நீங்க எழுதின பாடல்கள்? முத முத பெரிய படம்னு அல்லது பெரிய டைரக்டர், நான் டைரக்டர் பாசிட்ட பொம்மக்குட்டி அம்மால ஒரு பாட்டு எழுதின, உயிரே உயிரின் ஒளியேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல பெரிய விஷயம் இல்ல, ஆனா பாட்டு எழுதுறதுல பெரிய விஷயம் இருக்கு. அந்த பாட்டு எழுதுறப்ப சொந்தமா எனக்கு டேப் ரிகார்டரே கிடையாது. எந்த வீட்டில் போய் டேப் ரிகார்டு கேட்டாலும் ஹெட்டு போயிடும், கிளீனிங் இல்லை. எந்த வீட்டு டேப் ரிகார்டும் எங்கள் தெருவிலேயே ரிப்பேராக இருக்கும். அப்படி ஒரு வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள அந்த பாட்டு எழுதினேன். அப்போ எப்படி எழுதுனேன்னா, நான் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு டேப் ரிகார்டர், அவர்கள் அதை தரமாட்டேங்கிறாங்க. நான் அந்த டியூனுக்கு பாட்டு எழுதணும். இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஜன்னலுக்கு அந்தாண்ட இருந்து அந்த டேப் ரிகார்டரை ஒரே ஒரு திருப்பம் பிளே பண்ணாங்க. அதை கேட்டுக்கிட்டு எனக்கு சங்கீத ஞானம் கிடையாது. எங்கள் அப்பா பெரிய பாடகரோ, தாத்தா பெரிய பாடகரோ, தாத்தா பெரிய ஹார்மோனிஸ்டாக வாழ்ந்ததாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. அது கர்ண பரம்பரை கதை. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த டியூனை கேட்டுக்கிட்டு மிக கவனமாக, இளையராஜா மனசு புண்படக்கூடாதே, வார்த்தை சரியில்லைங்கிற வேதனையோடு அந்த பாட்டை எழுதினேன். அந்த பாட்டை எழுதினோன்னு எனக்கு என்னன்னா, அந்த மாத பட்ஜெட்டில் ஒரு 1000 ரூபா மிஞ்சுது. ஒரு 850 ரூபாய்க்கு ஒரு டேப் ரிகார்டர் வாங்கிட்டா கண்ணதாசனை அவுட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு ஒரு டேப் ரிகார்டரை வாங்கி வைக்கிறேன். வாங்கி வச்சுட்டு என்ன காரணம் அந்த டேப் ரிகார்டர் வாங்குறேன்னா, இந்த பொம்முக்குட்டி அம்மா பாட்டு எழுதி முடிஞ்சோன்னே ஒரு கவிஞனு கூடிய ஒரு எதிர்பார்ப்போட அந்த டைரக்டரை பார்க்குறேன். பிறை அங்கே ஆஃபீஸுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன ஒரு டைரக்டர் பாசியில் பணம் தந்துருவாருங்கிற நம்பிக்கையில் வீட்டு செலவுக்கு வைத்திருந்த ஒரு 1000 ரூபாயை 850 ரூபாய்க்கு ஒரு டேப் ரிகார்டு வாங்குறேன். அங்கே ஆஃபீஸுக்கு போனேன், பிறை பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, இந்த அப்படின்னு ஒரு டேப் ரிகார்டரை கொடுத்தாரு. இப்போ எனக்கு என்ன அந்த கிரிமினல் மைண்டு வேலை செஞ்சிச்சு, வீட்டில் 850 ரூபா டேப் ரிகார்டு இருக்குது, இவர் ஒரு 1500 ரூபா பொறுமானம் உள்ள டேப் ரிகார்டு கொடுக்குறாரு, இப்போ என்ன செய்கிறது, இப்படி போட்டு கவுத்துட்டாரு நம்மளை அப்படிங்கிற ஒரு வேதனையோட பார்த்துட்டு இருக்கேன். சரி, இருந்தாலும் ஒன்றை வித்துட்டோம்னா ஒரு 700 ரூபா பட்ஜெட்டில் கூட வரும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திரும்பினேன். திடீர்னு பின்னாடி உடைய வந்து டேரக்டர் உங்களை கூப்பிட்றா, நீங்கள் பாட்டு போகிறீங்களேன்னாரு. போனேன், என்ன பெரிய பணம் வாங்காமல் போகிறீங்களேன்னார். அதான் டேப் ரிகார்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, அது என்னுடைய ப்ரெசன்டேஷன் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு 2500 ரூபா கொடுத்தாரு. வாழ்க்கையில் மொத்தமாக 2500 ரூபா அப்போ தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் உள்ளது தான் கிளைமேக்ஸ். துடிப்போட கையில் ஒரு 1500 ரூபா டேப் ரிகார்டரு, 1000 ரூபா சம்பளம் வாங்குற நிலையில் 4000 ரூபா ஒரு டேரக்டர் சம்பளம் கொடுக்குறாரு. 2500 ரூபாயோட வேக வேகமாக வந்து இந்த டேப் ரிகார்டரை கொண்டு போய் அதை கொடுத்துட்டோம்னா அந்த 850 ரூபா இன்னும் 2 மாதத்துக்கு தைரியமாக பாட்டை தெல்லாமங்கிற வேதனையோடு நானும் என் மனைவியும் வாயு வேகம் மனவேகமோட மியூசிக்கல்ஸுக்கு போனேன். அவன் சொன்னான், ஒன்ஸ் குட்ஸ் சோல்டு கேனாட் பி டேக்கன் பேக்குன்னா. அப்புறம் நினச்சேன், ரைட்டு, வாழ்க்கை வரக்குள்ள அனுபவி, நீ அந்த பக்கம் ரூமில் டேப் ரிகார்டை போட்டு கேளு, நான் இந்த பக்கம் ரூமில் கேட்குறேன்னு சொல்லி அந்த டேப் ரிகார்டில் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்கள் இருக்குது. இது ஒரு மறைச்சி சொல்லியிருக்கலாம், நான் பிறக்கக்குள்ளேயே பித்தாபூர் மகாராஜா பையனாக பிறந்தேன், ஊருக்கு வரக்குள்ளே 25 டேப்ரிகார்டு வந்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மை இதுதான், கவிஞன் எப்படியெல்லாம் போராடி வந்தோங்கிறதை அடுத்த தலைமுறையினர் உணரணும். கஷ்டங்கிறது நிரந்தரம் இல்லை, எவனாலும் நம்முடைய வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம போகிறது சரியாக இருந்தோம்னா நிச்சயமாக வெற்றி பண்ணுங்கிறதுக்காக தான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்றேன். முன்னுதாரணமாக இருந்த பாடலாசிரியரோ கவிஞரோ யார்? தத்துவ பாடல்களுக்கு எப்பொழுதும் நான் கண்ணதாசனை நினைச்சுக்குவேன். உண்மையாக சொல்ல போங்கன்னா, கண்ணதாசன் பட்டுக்கோட்டை மருதகாசியை நினைக்காமலே நான் பேனா பிடிக்கிறதே கிடையாது. இது ஏதோ சந்தோஷத்துக்காகவோ பெருமைக்காகவோ அல்லது தொடர்புடையவர்கள் இதை கேட்டு ஆனந்தப்படுவார்கள்னு சொல்ல, ஆத்மார்த்தமாக எங்கேயோ பிறந்து 8வது படித்த ஒரு கண்ணதாசன் இன்னைக்கு வரைக்கும் கவியரசர் அப்படிங்கிறது, கண்ணதாசன் அப்படின்னா கவிஞர், கவிஞர்னா கண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு நிலையை ஆளாக்குனாரு. கொஞ்சம் படங்களே எழுதக்கூடிய பட்டுக்கோட்டையார் வந்து தத்துவ பாடல்களை சொல்லி நமக்கு எங்க திரும்பினாலும் பட்டுக்கோட்டையார் இன்னும் இருந்திருந்தா நாங்கள்லாம் பேனா பிடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பெற்ற மதிப்புக்குரிய அண்ணன் பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாடல்கள். மருதகாசி அண்ணன் எளிமையா ரோட்ல போறவர்களுக்கு, ஈரோட்டு சந்தையில பொள்ளாச்சி சந்தையில வித்து போட்டு சொல்ற மாதிரி எப்படி எளிமையா
ஒரு பாமரனுக்கு புரியணுங்கிற அந்த ரூட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்த மருதகாசியெல்லாம் என்னுடைய முன்னோடிகளாக நான் நினைக்கிறேன். இப்போ கவிதை எழுதும் போது ஒரு பாடலாசிரியருக்கு வந்து இந்த மாதிரியான சூழல் தான் வேணும், ஒரு ஏசி ரூம் வேணும், இல்ல சுத்தி வந்து ஒரு சில வசதிகள் வேணும், இல்ல வந்து ஒரு தோட்டத்துல ஒரு புல்வெளியில அப்படி நடந்து ஹாயா உயரமா அப்படி போயிட்டு வந்து அப்படிதான் பாட்டு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழல்கள் உங்களுக்கு தேவைப்படுதா பாடல் எழுதுறதுக்கு? ஒரு கவிஞன், ஒரு நல்ல பாடலாசிரியனுக்கு வந்து சூழ்நிலையை பத்தி பிரச்சனையே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் பாட்டு எழுதணும். எனக்கு மூடு வரல, இந்த மாசம் பூரா மூடு வரல, வாடகை யார் கொடுக்கறது, பால் காசு யார் கொடுக்கறது, பால் கார்டு யார் வாங்குறது? ஒரு கவிஞன், அதுவும் பாடலாசிரியனாக, அதுதான் வாழ்க்கை. தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. பாடலாசிரியரான வாழ்ந்தவனுங்கக்குள்ள நான் அமைதியை தேடிட்டு அலையிறேன், நான் அந்த மலைக்கு ஓரத்தில் தான் உட்காந்து பாட்டு அப்படிலாம் சொல்லுவதில்லை. அது இல்லாமல் அதற்கு மனப்பயிற்சி காரணம். தன்னை சமூகத்திலேருந்து பிரித்து கொள்ள வேண்டியதானே, அந்த ஆற்றல் கைவரப்பட்டால் எந்த சூழ்நிலையும் எழுதுவேன். சார் சத்தியமாக உண்மையாக சொன்னால், இந்த கம்பெனியில் பணம் வரும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி துள்ளி ஒரு 25 பல்லையும் உடனே எழுதுவேன். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்பயே சுச்சுவேஷனை சொல்லுங்கள், பணத்தை நீட்டுங்க, பாட்டு வரும். ஆனால் இயல்பையாகவே பெருமைக்காக சொல்ல, நான் எந்த சூழ்நிலையும் பாட்டு எழுதுவேன். இரவு 12 மணிக்கு தட்டி டியூனை கொடுத்தா பாட்டு எழுதுவேன், காலைல பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி பாட்டு கொடுத்தா எழுதுவேன். எனக்கு அதான சார் வேலை. நான் 24 மணி நேரம் பாட்டாகவே வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்போ எப்படி எனக்கு மூட் அவுட் ஆகும்? மூட் அவுட் ஆனிச்சுன்னா நல்ல பல்லவியை தேடி கொண்டிருக்கேன்னு அர்த்தம். அது கூட 1 நிமிஷத்துக்கு மேலே மூட் அவுட் ஆகுனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கவிஞனை மாற்றிடுவாங்க. ஃபோன் என்கேஜராக இருந்தாலே கவிஞனை மாற்றிடுவாங்க சார். ஏன்னா காணுன்னு சொன்னோன்னா வேற கவிஞனுக்கு போயிடுற நிலையில். இப்போல்லாம் மூட் அவுட் ஆகிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. 24 மணி நேரமும் அதாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி தான் திடீர்னு தேவா சார்ட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அங்கே போனேன். இளைஞரணிங்கிற ஒரு படத்தில் ராதாரவி சார் படம் சார், அது அர்ஜென்ட்டாக அந்த பாட்டு மத்தியானம் ரெக்கார்டிங், சாயங்காலம் ஷூட்டிங். நாங்கள் போனோடனே என்ன சுச்சுவேஷன் சொன்னாங்க, இந்த நிலையாமையை பற்றி ஜெயிலில் கார்த்திக் சார் பாராருனாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், ஒன்றுல்லனா உலகம் எழுந்தில்லனா. அந்த டாட்டா பொருளாக ஆத்தா அப்பனுனா அவன் கூப்பிட்டா கணக்கு கொடுக்கணுண்டா லைனான்னு பல்லவி சொன்னேன். சூப்பர், நாங்கள் பாட்டு என்ன சில்லறை வாங்கினா வீட்டுக்கு வந்துட்டேன். சினிமா பாட்டு எழுதும்போது அது ஒரு இலக்கியமாகவும் இருக்கணும், ஒரு சினிமா பாட்டாகவும் இருக்கணும், ஒரு டியூனுக்கும் எழுதணும். அதே நேரத்தில் காமன் மேன் பொதுஜனத்துக்கும் இது புரியற மாதிரி இருக்கணுங்கிற ஒரு சில கட்டங்களுக்குள்ளேயே உங்களையே நீங்க கட்டுப்படுத்தி கொண்டு எழுதுறது எப்படி இருக்கு சார்? நீங்க உண்மையை சொல்ல போனா, நாங்கள் இந்த மாதிரி சட்டத்திலையும் கட்டுப்பாடுலையும் எழுதுறதே இல்லை. எங்களுடைய நோக்கமே இது ஹிட் ஆகணுங்கிறது தான். பட் எப்படி ஒரு இட்லியை வந்து 25 வருஷமா ஒரு அம்மா சுட்டா ரவுண்டா வந்துருது இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது இல்லை. பேசிக்கிட்டே புருஷன்ட்ட பேசிட்டு இருப்பா, அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் பேசிட்டே இருப்பா, இட்லியை ஊத்துவா சாப்பிடும்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. அது மாதிரி அந்த தொழில் மேல் இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாகவும் ஒரு கவிஞனுக்கு தொலைநோக்கும் சமூக கடமை உண்டு என்று எந்த கவிஞன் நினைச்சாலும், நம்ம எழுதிட்டு போறோம், அவனுடைய நோக்கம் வெறும் டிரஸ் புறத்திலையும் கோடம்பாக்கத்திலையும் டீநகர்லி வீடு வாங்குறதுன்னு மட்டுமே இருந்துச்சுன்னா அவனுக்கு ஆழ்ந்த சிந்தனை வராது. அவன் பசினா ஏசி ரூம்ல உட்காந்துருக்கவனுக்கு எப்படி பசியை பத்தி தெரியும்? நான் தெரு தெருவா பசியோட அலைஞ்சேன், பட்டினி கிடந்தேன், அதனால எனக்கு பசியை பத்தி தெரியும். ஏன்னா நான் அவமானப்படுத்தப்பட்டேன், நான் அசிங்கப்படுத்தப்பட்டேன். அந்த வேதனைகள் வெளிக்கூற இலக்கியமாக நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். இலக்கியத்தை எழுதணும்லாம் நாங்க நினைக்கிறதில்ல. நாங்கள் என்ன பெரியவர்கள் செய்ததை படித்தோமோ, எந்த இலக்கியங்களை படித்து அந்த சாராம்சம் எங்கள் உள்ளத்தில் இருக்கோ அது இலக்கியமாகவும் அது வெளிவருது. அதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அது அதிர்ஷ்டமும், அது எங்களுடைய உழைப்பினுடைய ஆழ்ந்த நோக்கம்தான். பாமரனுக்காகவும் மட்டும் எழுதல, நாங்க ஹிட் ஆகணும், நாங்க நின்றுறோம், நாங்க ஜெயிச்சிடணும், இதை வச்சு 10 பாட்டு வரணும், ஒரு பாட்டை அடிச்சா 10 பாட்டை கொண்டு வர முடியுங்கிற ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு எழுதுறோம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல இதயம், எந்த பாட்டா இருக்கட்டும் சார், எந்த உணர்ச்சிகளா இருக்கட்டும், மனதில் விகாரங்கள், ஒருவன் மனதில் விசாரம் என்னவோ அதுதான் பாட்டை வெளிப்படும். உண்மையாகவே அவனுக்கு சமூக நோக்கம் இருந்துச்சுன்னா சமூக நோக்கம் வரும். உண்மையாகவே அவன் சொல்லு பாத்தியா இருந்தா சொல்லு பாத்தியை பத்தி தான் பாட்டு எழுதுவான்.